மாபெரும் தவறு நினைச்சே பார்க்கல அவனே வெட்டி சாப்பிட்டுட்டானா? தங்கச்சியை மாங்கனியை கொடுத்தானா? மாங்கனியை கடித்து சாப்பிடும் பொழுது சாப்பிடுகின்ற பொழுது மாங்கனியில் ரசங்கள் ஒழுகிறோம், எல்லாமே ஒழுகி போயிரும். அதனால சரி மாங்கனி அழகா துண்டுபடுத்தி கொடுக்கணும். ஆமா சொல்லி சரி மாங்கனியை கையில வைத்து அழகா துண்டுபடுத்தி கொடுக்கிறார். மாம்பழத்தை கையில வச்சு அப்படியே துண்டு துண்டா வெட்டான் பாருங்க. ஏன் பாவி பெருவர்களை துண்டா வெட்டி விட்டாயா? இல்லடா மாங்கனி சரி எத்தனை துண்டுகளா வெட்டினா தெரியுமா? எத்தனை துண்டுகளா வெட்டுகிறான்? அப்படியே எட்டு துண்டுகளாக வெட்டினான். சரி எட்டு துண்டா வெட்டினானா? எட்டுனே வரக்கூடாது ஐயா. இருக்கு ஐயா, எட்டுன்னு சொன்னாலே தட்டழிஞ்சு போன இங்க சின்ன பாட்டி ஓயாம சொல்லுவாங்க ஐயா. எடே எட்டுனா கோட்டை கட்டி வாழுங்க. அப்படியா? சரி மாங்கனி வெட்டி அம்மண்ணா அப்படியே தங்கச்சியோட கையில கொடுக்கற. அப்படியே கையில கொடுத்தாச்சு. ஏ தங்கி அண்ணா இந்த மாங்கனியை சாப்பிட்டு கொண்டா கண்டா கொண்டா அப்படியே கையில கொடுக்கும்போது சரியில்ல மாங்கனி அம்மண்ணா ஒவ்வொரு மாங்கனியாக சரி எழுதுன மாங்கனி சாப்பிட்டா. இந்த கொண்டு வந்த அண்ணனுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையா? ஏழு மாங்கனியை சாப்பிட்டு ஆக கழை தெளிந்து சரி சோகமெல்லாம் நீங்கி நீங்கி அப்படியே உற்சாகம் இருக்கா? அப்படியே உற்சாகமாயிட்டாளா? அப்படிக்கும் பொழுது சரி என்ன அங்க யார் வரா தெரியுமா? யார் என்ன வருகின்றது? அந்த மாங்கனிக்கு தமிழ்ந்த பன்னிரண்டு வருடமாக ஒரே ஒரு மாங்கனி பழுக்குமா? அந்த மாங்கனியை தான் சரி உணவாக அருந்துவது வழக்கம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு மாங்கனியை மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. சரி 12 ஆமா முடிந்து விட்டது. மாங்கனி பழுத்திருக்கோம். ஆமா மாங்கனி போய் சாப்பிடணும். ஆமா பழத்தை பறிச்சு சாப்பிட்டுருவோம். சரி சமத்து எழுந்து எழுந்து அப்படியே வரது மாமரத்தை பறக்கிறார். அப்படியே மரத்தை வந்து பறக்கின்றார். மாமரத்தை பறக்கும்போது எப்படி இருக்கிறது? மாமரத்துல மாங்கனிய காணல. ஆமா களவு எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன உரிய மாங்கனியை இந்த மாங்கனியை பறிச்சு போயிட்டாங்களே. எவர் எடுத்துட்டு சென்றார்கள் என்று தெரியவில்லையே. மாங்கனியை காணலையே. எங்க போனது என்று தெரியவில்லையே. எப்படி தெரியுமா? அவர் எப்படி எப்படி நினைக்கின்றார்? என்ன மாயமோ அநியாயமோ மாயமோ அநியாயமோ ஐயமோ அடியாயமோ அடியாயமோ
என்ன மாய அநியாய சோதனை தெரியலையே என்ன சோதனை தெரியலையே தவத்தால் ஒரு மாங்கனி அந்த மாங்கனியை யாரோ பறிச்சு போயிட்டாங்களே யாரோ களம் எடுத்து சென்று விட்டார்களே அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கும் பொழுது பார்க்கின்ற பொழுது அந்த பக்கம் பெரிய கூட்டமா தெரிகிறது ஆமா ரொம்ப கூட்டமா இருக்கு அங்க போனா தெரிஞ்சா தெரியும் சொல்லி சரிங்களா அப்படியே வேகமா வந்தா பாருங்க ஆமா அப்படியே வருகின்றார் முன்னாடியே கம்சன் போர்டு மாடி அப்படியே போர்டு மாட்டிருக்காங்களா ஆஹா கம்சமன்னன் ஆமா இவர் தான் கம்சமன்னனும் இவர் ஐந்து என்ன ஐயா கம்சமன்னா என்னையா வணக்கம் 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 ஐயா வாருங்கள் 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 வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த மாமரத்திலே சரி ஒரு அழகான மாங்கனி ஒன்று இருக்கு அப்படியா அந்த மாங்கனி இப்ப காணல காணப்படலையா ஐயா என்னையா தாங்கள் யாராவது அந்த மாங்கனியை பறித்தீர்கள் ஐயா யாராவது பறித்தீர்களா ஐயா ஓ மந்திரி என்ன மகாராஜா அந்த வாழக்குடவை என்ன மகாராஜா யா முன்னால யாரும் நேருக்கு நேர் இருந்து பேச முடியாது முடியாது என்னை பார்த்து மாங்கனியை பறித்தீர்களா என்று கேட்கின்றார் இந்த முடிவை வாழக்குடவை மகாராஜா வாழை மாங்கனி பறிச்சிருக்கா இந்த முன்னே பார்த்து அம்மண்ணா வெட்டவனி வாழைக்கு நினைக்கிறான் வாழை தீட்டு வெட்டக்கு நினைக்கிறாய்யா அப்பதான் ஞான சவடியே உணர்ந்து பார்க்கிறான் ஆமா ஆமா தனது தவ வலிமையாலே தேடி பார்க்கிறான் அப்படியே பார்க்கும் பொழுது சரிங்க மாங்கனியை பறித்து ஆகா இந்த தங்கை தேவகைக்கு சரி அப்படியே எட்டு துண்டங்களாக ஆகா வெட்டி கொடுப்பதை எப்படி அறிந்தார் கண்டுபிடிச்சிட்டாரு முடிப்பது அப்பதான் பார்த்தா என்ன ஏ கஞ்சா என்ன என்ன மாங்கனியை வெட்டி ஆகா தங்கை தங்கச்சி பிள்ளைங்க எட்டு பேரையும் கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தான்னா எங்க வீடு அப்படியே கலகல 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 கல்யாண வீடு ஒரே பண்ணி குட்டமால் அந்தமே மாமா 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 மாமான்னாலே அந்தமே வாரது உங்க வீட்டுக்காரமா இருந்தா அப்படித்தான் இருக்கும் எட்டு குழந்தை பிறகு எட்டு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என் தங்கச்சி பத்து பிரிவு இருக்கணும் ஆமா இருக்கணும் இன்னும் சந்தோஷம் ஏய் கஞ்சா ஏய் எட்டாவது பிள்ளையாளே சரி நீ திட்டமாக அறிவாய் கடவாய் தங்கச்சி பத்து பெருவிட்டு விருந்து பண்ணனா வீடு சந்தோஷம் வீடு ஃபங்க்ஷன் வீடு மாதிரி தெரியும் ஆனால் என்ன எட்டாவது குழந்தையாலே சரி நீ திட்டமாக அழிவாய் அவர் மறுபடியும் தவம் செய்ய போய்விட்டார் என்ன செய்கிறார் என்ன சொல்லி சும்மா சும்மா சொல்றான் பிறக்குமோ அது எப்படியா பிறக்கும் அழிஞ்சு வரும் அது எப்படி ஐயா நடக்கும் எப்படி ஐயா மகாராஜா என்ன கவலைப்படுங்க ஆமா ஐயா இவன் சொன்னதுதான் ஐயா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஐயா மகாராஜா என்னையா மாங்கனி சரி யாருக்கா மக்கள் பிறந்திருக்காங்களா அப்படி யாருக்குமே இதுவரைக்கும் நடந்ததில்லை ஐயா என்ன நரினன்ன கிரெட்டால் ஜாபோரி இல்லை 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 கவலையே வேண்டாம் கவலைப்படாதீங்க மகாராஜா நான் இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்துமே அணுக முடியாது கிட்ட நெருங்கவே முடியாது வரவே முடியாது அப்படித்தானா அப்பதான் பாருங்க எப்படி என்ன ஐயா மகாராஜா என்ன தங்க வயிற்றுல சொல்றான் அப்படித்தான் சொல்லிட்டு போறான் நான் அதுக்கு ரூபாயும் சொல்லுங்க என்னையா செய்யலாம் அவளை கலண்டி கொடுத்தாதான் குழந்தை பிறக்கும் ஆமா கலண்டி படி வச்சிடாம ஏப்பா அழுது அழுது அண்ணன் வீட்டை கெடுத்து விடுவோம் ஐயா எந்த பிழம் தலையா இருக்கும் பாப்பமே பார்த்து விடுவோம் பார்த்து விடுவோம் எப்படி சாதனை எப்படி என்ன சொல்லுகின்றான் அவளை மாலையில் கொடுத்தமானால் மருமகனும் பிறந்திடுவான் தாலிகள் தி கொடுத்தமானால் தலைமகனும் பிறந்திடுவான் தலைமகனும் பிறந்திடுவான் மருமகன் தான் பிறந்தல்ல கொடுத்தமானால்
வீட்டோட சும்மாவே வச்சிருக்கான். என்ன அப்படியே குமரிந்து செலுத்திக் கொண்டிருக்கிறான். மங்கை இருந்து மனது நின்று கொண்டே இருக்கின்றாள். சரி, அப்படியே இந்த மதுரை வீதியிலே அம்மண்ணா ஒரு ஜோசியர் வந்து ஜோதிடர் வந்து கொண்டிருக்கின்றாரா? பஞ்சாங்கம் பார்க்கிறது, பேராசி பார்க்கிறது, ரெதி குறிப்பு பார்க்கிறது, கல்யாண ராசி பார்க்கிறது. பழைய இரும்பு தவற இயம்பு தலைக்கு வரிச்சம்பளம், பழைய இரும்பு தவற இயம்பு தலைக்கு வரிச்சம்பளம். ஊசி வாசி கொண்டே முடி, ஊசி வாசி கொண்டே முடி, கொண்டே முடி. கத்தரி தக்காளி உருளைக்கிழங்கு சேமங்கிழங்கு உடலைக்கா பூசணிக்கா வாழைக்கா மாங்காய் தேங்காய் வாழை ஸ்கோனை கப்பை சேக்கப்பார் பெப்சி